மனித மனத்தின் கற்பனை திறன் எல்லா கலைகளிலும் அபரிமிதமாக மிளிரக்கூடியது. எந்த கலையானாலும் முதலில் முறையோடு கற்று லட்சியங்களில் நன்றாக தேர்ந்து திறமைக்கேற்ப கற்பனா சக்தியை வெளிப்படுத்துவது மனோதர்மம் எனப்படும். ஐந்தாவது வேதமாக கருதப்படும் நம் இந்திய இசை மனோதர்மத்தின் சிகரமாக விளங்குவது. ராக ஆலாபனை, நிரவல், தானம், பல்லவி, ஸ்வரம் எல்லாமே மனோதர்ம வகையைச் சேர்ந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடல் என்று சொல்லலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. இதில் நிரவல் எல்லாவற்றையும் விடவே கொஞ்சம் கஷ்டமானது என்று சொல்லலாம். நிரவல் என்றால் கீர்த்தனையில் கற்பனைக்கு ஏற்றவாறு அமைந்துள்ள இடத்தை தெரிந்து எடுத்து அதில் ராகத்தை குழைத்து பாடுவது. உதாரணமாக வரமதளய தாளாதீதம் குரவேணவாத்ய முழு ஜேற்று கோனே வர மதள்ள தாளாதித்தம் குரவேணவாத்ய முழு ஜேற்று கோனே வர மதளகதித்தம் குரவேணவாத்ய முழு வர மதள. ராகம், ஸ்வரம், ஆலாபனம் எல்லாமே சம்ஸ்கிருத வார்த்தைகள். அதனால இதர தென்மொழிகளுக்கும் இது பொதுவானதாக இருக்கு. ஆனால் நிரவல் என்பது முழுக்க முழுக்க தமிழ் வார்த்தை. நிரவுதல், சமமாக்குதல், நிரப்புதல் என்று அர்த்தம். ஆனாலும் சங்கீத பரிபாஷையில் எல்லோருமே நிரவல் என்றுதான் சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தை இப்படியே பழைய கிரந்தங்களில் இருக்கிறதா என்று பார்த்தோமானால் இல்லை. ஆனாலும் சங்கீத ரத்னாகரம் போன்ற சம்ஸ்கிருத கிரந்தங்களில் ராக ஆலப்தி, ரூபக ஆலப்தி என்று ராக ஆலாபனை, நிரவல் இவைகளை பற்றி நன்னா விரிவாகவே கூறுகிறது. இந்த ரூபக ஆலப்தி என்பது நிரவலை பற்றி சொல்லுகிறது. அதில் ரூபக பஞ்சனி, ஸ்தாய பஞ்சனி இப்படியாக பல பிரிவுகளில் மிகவும் விரிவாக நிரவலை பற்றி விளக்குகிறது. அதாவது
ஏதாவது ஒரு பாடலிலிருந்தோ பிரபந்தத்திலிருந்தோ ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு ரூபம் மறையும்படியாக அந்த ராகத்தில் கற்பனையாக பாடுவது என்று விளக்குகிறது சங்கீத ரத்னாக்கரம். இப்படி வேறு பாடலிலிருந்து ஒரு வரியை எடுத்துக்கிறதுங்கிறதுக்கு பெயர் பிரதிக்கிரகணிகா என்று சொல்கிறது. இதே போல தமிழ் காவியமான சிலப்பதிகாரம் பண்ணாளத்தி, காட்டாளத்தி, நீராளத்தி அல்லது நிறவாளத்தி என்று ஆலாபனை நிரவல் பாடுவது பற்றிய குறிப்புகளை கொடுக்கிறது. அதில் ஆலப்தி என்பது இதில் ஆளத்தி என்று வருகிறது. இப்பொழுது நிரவல் பாடும் முறையை பற்றி பார்ப்போம். நிரவல் பாட சில சட்டத்திட்டங்கள் உண்டு. அவைகள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நிரவலுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய வார்த்தைகள். அது அழகாக, சுலபமாக, மங்களகரமாக இருக்க வேண்டும். முக்கியமாக வார்த்தைகள் ஒன்றோடொன்று நெருக்காமல் இருக்க வேண்டும். இதற்கு உதாரணம் இரண்டு கீர்த்தனைகளை பார்ப்போம். வேதசாஸ்திர த்வார்த்தம் லோதேலிசே வேத சாஸ்திர த்வார்த்தம் லோதேலிசே வேத சாஸ்திர தம்முடுபடலினவேள சுரரி பூத்தெம்மரி ஜகரே பஞ்சீய ககனி தம்முடுபடலினவேள சுரரி பூத்தெம்மரி ஜகரே பஞ்சீய ககனி தம்முடுபடலினவேள. அகார இகாரங்கள் விஸ்ராந்தியாக இருந்தால் கற்பனை வளம் அதிகமாக இருக்கும். வார்த்தைகள் குறைவாக இருப்பது நிரவலுக்கு மிகவும் நல்லது. ராக லட்சணம் மீறாமல் கட்டுப்பாட்டோடு பாட வேண்டும். ராகஸ்வரூபம் நன்கு அறிந்து கொண்டு பாடினால் நிரவல் நன்றாக இருக்கும். நிரவலுக்கு எடுத்துக்கொள்ளும் வாக்கியம் ஆதிதாளம் இரண்டு கலையாக இருந்தால் ஒரு ஆவர்த்தனம் போதுமானது. ஒரு கலையில் சில கிருத்திகளுக்கு இரண்டு ஆவர்த்தனம் பாடும்படியாக இருக்கும். அர்த்தம் முழுவதுமாக வரும். ஆதிதாளம் ஒரு கலையில் ஒரு ஆவர்த்தனம், இரண்டு ஆவர்த்தனம், இரண்டுமே பாடும்படியான அமைப்புகள் சில சமயம் நமக்கு கிடைக்கும். உதாரணமாக ஒரு ஆவர்த்தனத்தில் ஒரு கீர்த்தனமும் இரண்டாவர்த்தனத்தில் ஒரு கீர்த்தனமும் தற்பொழுது பார்ப்போம். எத்தனையோ பிறவி எடுத்தடுத்தே இழைத்தேன் இருவினை பயன்களை எய்தி எய்தி களைத்தேன். எத்தனையோ பிறவி எடுத்தடுத்தே இழைத்தேன் எத்தனையோ பிறவி எத்தனையோ பிறவி எடுத்தடுத்தே இழைத்தேன் எத்தனையோ பிறவி எத்தனையோ பிறவி எடுத்தடுத்தே இழைத்தேன் எத்தனையோ நீ பயரே கீழ
எந்த தாளம் எடுத்துக்கொண்டாலும் எடுத்துக்கொண்ட வாக்கியம் எத்தனை ஆவர்த்த கணக்கில் அமைந்துள்ளதோ அவ்வளவுதான் நிரவலும் பாட வேண்டும். நீட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. வார்த்தைகள் ஒரு ஆவர்த்தம் எடுத்துக்கொண்டால் அதில் பரவலாக இருக்க வேண்டும். இப்பொழுது கனகாம்பரதர, கருணான்வித சுர என்ற இரண்டுகளை ஆதித்தாள கிருத்தியான பரமபாவன் ராமா என்ற கிருத்தியின் சரணத்தை பார்ப்போம். லகு கனகாம்பரதர என்ற வார்த்தையோடு முடியும். கருணான்வித சுர என்ற வார்த்தை மற்ற இரண்டு திசங்களிலும் முடியும். இது பாடினால் புரியும். பாடி பார்ப்போம். கனக கருணாயநீத சூரய கனகம் வரதர கருணாயநீத சூரய கனகம் வர வரதர கருணாயநீத சூரய கனகம் வரதர. இதே போல இரண்டு கலையில் பூலோக வைகுண்ட என்ற இடத்தை எப்படி இருக்கின்றது என்று கேட்போமா? சரியான இடம் நிரவல் பாட கிடைக்கும் பொழுது அர்த்தம் முடியாமல் போகிறது. உதாரணம், வாணி மாட்டலக்கு கோபகிஞ்சி கண்ட என்று ஒரு ஆவர்த்தனத்தில் முடிந்தாலும் அர்த்தம் முடிவதில்லை. அதுவரை பாடினால் அர்த்தம் பாதியில் நிற்கும். இதன் மறுபாதியும் பாடினால்தான் பூர்த்தியாகும். மாஜானகி என்ற காம்போதிராக கிருதியில் தியாகராஜ சுவாமி ராவணனுடைய வார்த்தைகளை கேட்டு கோபித்து கண்ணாலேயே அவனை எரித்திருக்க முடியும், ஆனாலும் அவள் செய்யவில்லை என்று கதை கூறுகிறார். அதில் வாணி மாட்டலக்கு கோபகிஞ்சி என்று வரச்சே
அவனுடைய வார்த்தைகளால் கோபித்து கண்டா என்று வந்து கண் என்றோடு முடியும். கோபித்து கண் என்று முடிந்து திருப்பியும் வாணி மாட்டலுக்கு போனால் அது அர்த்தம் முடிவடையாது. ஆகையால் நாம் எடுக்கும் வாக்கியம் முழுவதுமாக அர்த்தம் துணிக்கும்படி இருந்தால் கேட்பதற்கு நன்றாக இருக்கும். அந்தந்த மொழியும் அழகாக அமையும். முழுவதும் அர்த்தம் வரும் மாதிரியாக அமைத்து பாடப்பட்ட மற்றொரு நிரவலை இப்பொழுது கேட்போம். நிரவல் பாடும்போது ஒரே வரி திரும்ப திரும்ப பாடப்படுவதால் அர்த்தம் அமங்கலமாக இருந்தால் நன்றாக இராது. ராகபாவம் அந்த இடத்தில் நன்றாக அமைந்திருப்பதால் அதை எடுத்து கொள்ளக்கூடாது, பாடவும் கூடாது. உதாரணமாக சங்கராபரண ராகத்தில் அமைந்த பக்தி பிக்ஷமியவே என்ற கிருதியின் சரணம் பிராணமுலேனி வாணிக்கு பங்காறு பாக்கச்சுட்டி ஆணி வஜ்ர பூஷண முரமந்து வெட்டி என்று வருகிறது. இந்த கீர்த்தனையில் இந்த இடம் சங்கராபரணம் மிக அழகாக அமைந்துள்ளது. அதனால் இந்த இடத்தை எடுத்து நாம் நிரவல் செய்தால் அதன் அர்த்தம் விபரீதமாக இருக்கும். உயிரில்லாத உடலுக்கு ஜரிகை தலைப்பாகை கட்டி வைர நகைகள் போட்டு அலங்கரித்து என்ற அர்த்தம். இதை நிரவலுக்காக திரும்ப திரும்ப பாடினால் எப்படி இருக்கும்? பிரணமுல்லேனிவாணிக்கு பங்காறு பாக்கச்சுட்டி பிரணமுல்லேனிவாணிக்கு பங்காறு பாக்கச்சுட்டி பிரணமுல்லேனிவாணிக்கு பங்காறு பாக்கச்சுட்டி பிரணமுல்லேனி. தெலுங்கு, கன்னடம், மலையாளம், சம்ஸ்கிருதம் ஆகிய மொழிகளை முழுவதுமாக கற்காமல் போனாலும் தெரிந்தவர்களிடம் கேட்டோ அல்லது புத்தகங்களை பார்த்தோ அர்த்தம் புரிந்து கொண்டு பாடுவது மிகவும் நல்லது. இதுவரை ஆதிதாள கீர்த்தனங்கள் சிலவற்றை பார்த்தோம். நிரவல் என்பது எல்லா தாளங்களிலும் பாடலாம். ரூபகம், மிஸ்ர சாப்பு, ஜம்பை, கண்டச்சாப்பு ஆகிய தாளங்களிலும் விரிவாக பாடலாம். ரூபக தாளம்
என்று எடுத்துக்கொண்டால் ஆதிதாளம் போல் இதிலும் ஒரு கலை இரண்டு கலை இரண்டுமே உண்டு. இரண்டு கல ரூபகத்தில் விரிவாக நிரவலம் பாடலாம். உதாரணமாக ஒரு இரண்டு கிருத்திகளை இப்பொழுது பார்ப்போம். சாதாரணமாக கச்சேரிகளில் விறுவிறுப்புக்காக முதல்ல ஒரு கல ரூபகத்தாள கிருதிகள் அதிகமாக கையாளப்படும். அவைகளில் கொஞ்சம் சுருக்குன்னு ஒரு நாலு ஆவர்த்தனங்கள் மேல்கால நிரவல் மேல்கால ஸ்வரம் என்று பாடினால் கச்சேரி உடனே களை கட்டும். அது எப்படி என்றும் இப்போ கொஞ்சம் பார்ப்போமே. வாரிஜாஸ்திர ஜனக ஸ்ரீ வாரிஜாஸ்திர ஜனக ஸ்ரீ வத்சாய கணேஷ்கலாக வாரிஜாஸ்திர ஜனக ஸ்ரீ வத்சாய கணேஷ்கலாக வாரிஜாஸ்திர ஜனக ஸ்ரீ சாவேரி போன்ற ரக்தி ராகங்களில் நிரவல் பாடினால் ஒரு கலை ரூபகத்தாளமாக இருந்தாலும் சௌகரியமாக இரண்டு காலங்கள் பாடலாம் என்பதையும் இப்பொழுது கேட்போம். Thank you.
மிஸ்ர சாப்பு தாளத்தில் ஒரு களை இரண்டு களை என்பது கிடையாது. ஆனால் விஸ்தாரமாக நிரவல் பாட இடம் உண்டு. உதாரணமாக ஒரு ரெண்டு மூணு இடத்த சொல்கிறேன், பின்னாடி நம்ம அதை பாடி கேட்போம். மும்மூர்த்திகளான ஷியாமா சாஸ்திரி, தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர் ஆகியோரின் அழகான கிருதிகள் இந்த மிஸ்ர சாப்பு தாளத்தில் அமைந்துள்ளன. அக்ஷயலிங்க விபோ என்ற சங்கராபரண கீர்த்தனத்தில் பதரீவன மூல என்ற இடத்தில் நிரவலும், ஷியாமா சாஸ்திரிகளின் நின்னே நம்பினானோ என்ற தோடி கீர்த்தனத்தில் காமாட்சி என்ற இடத்தில் நிரவலும், நிதி சால சுகமா என்ற கல்யாணி ராக கீர்த்தனத்தில் மமத வந்தன என்ற இடத்தில் நிரவலும், மாட்டி மாட்டிக்கு என்ற மோகனராக கிருதியில் ஷிங்காரசேகர என்ற இடமும், பஜரே ரேச்சித்த என்ற கல்யாணி ராக கிருதியில் தேவி சக்தி பீஜோத்பவ என்ற இடமும் குறிப்பிடத்தக்கவை. இவற்றில் சிலவற்றை நாம் இப்பொழுது கேட்போம். நாயக தகி